சமூக வலைதளங்களை தவறாக பயன்படுத்தி சீரழியும் இளம் தலைமுறையினருக்கு மத்தியில் அவற்றை சரியாக பயன்படுத்தி புதிய கலைகள் மற்றும் தொழில்களை கற்றுக்கொண்டு வருமானம் ஈற்றுகின்றார் இளைய தலைமுறை சாதனையாளர்கள். அவர்கள் பற்றி விவரிக்கிறது இத்தொகுப்பு. 60 நாட்கள் ஊரடங்கு எதுவரை நீடிக்கும் என தெரியாத நிலை என்ற இக்கட்டான சூழல் நாட்டில் பலரையும் சிக்கலுக்கு ஆளாக்கி உள்ளது. ஆனால் சிலர் இந்த சோதனையான காலத்தையும் தங்கள் சாதனைக்கான நாட்களாக மாற்றிக்கொண்டுள்ளனர். அப்படிப்பட்ட சாதனையாளர்களின் பட்டியலில் இணைந்துள்ளனர் மதுரையைச் சேர்ந்த சில கல்லூரி மாணவ மாணவியர். யூடியூப் மூலமாக சில கலைகளை கற்றுக்கொண்டு அவற்றை நேர்த்தியாக செய்து பழகி தற்போது அவற்றின் மூலம் வருமானம் ஈட்ட தொடங்கியுள்ளனர். பால மீனாட்சி என்ற மாணவி கடைகளில் கிடைக்கும் சாதாரண பொம்மைகளை வாங்கி அவற்றை மேலும் அலங்கரித்து அழகுக்கு அழகு சேர்க்கும் கலையை கற்று தற்போது அதையே சுயதொழிலாக செய்கிறார். முருகன், கிருஷ்ணன் உள்ளிட்ட சாமி சிலைகள், புதுமண தம்பதி வடிவிலான ஜோடி பொம்மைகள் இவற்றோடு காலத்திற்கேற்ப மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கொரோனா பொம்மை. தனித்திருப்போம், விழித்திருப்போம், வீட்டிலேயே இருப்போம் என்ற வசனம் தாங்கி நிற்கும் மருத்துவர் பொம்மை ஆகியவற்றை அழகாக செய்து விற்பனை செய்கிறார். குறிப்பாக தவழும் கண்ணன், ஊஞ்சல் விநாயகர், மடிசார் பெண்கள் வடிவிலான பொம்மைகளில் செய்யப்பட்ட அலங்காரம் பால மீனாட்சியின் கலைநயத்தை சற்று கூடுதலாகவே வெளிப்படுகின்றன. இவற்றை சமூக வலைதளங்களில் பதிவிடும் போது அதில் கவரப்பட்ட வாடிக்கையாளர்கள் நவராத்திரிக்கு இப்போதே ஆர்டர் கொடுக்க தொடங்கியுள்ளனர். இது பற்றி நம்மிடம் பேசிய மாணவி பால மீனாட்சி, ஊரடங்கால் ஏற்பட்ட மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ள இந்த கலையை கற்றுக்கொண்டதாகவும் தற்போது அது தனக்கு வருமானத்தை பெற்று தருவதாகவும் தெரிவித்தார். இந்த லாக்டவுன் பீரியடை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இனிஷியேட்டிவாக நாங்கள் வந்து வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ஏதாவது புதுசாக பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த ஸ்குவாட் திங்ஸ் டீம் வந்து. இதில் இப்போ டால் மேக்கிங், ஆரி ஒர்க்ஸ் இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இதை வந்து எப்படி இப்போ நம்ம வீட்டிலே பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னே இப்போ கேட்குறவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை வச்சு இதை வந்து ஆன்லைனில் ப்ரமோட் பண்ணலான்னு சொல்லி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதிலலாம் வந்து எங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணோம். அதுலேருந்து எங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சஸ் வந்து நல்ல விதமாக வந்ததுனால இதை கமர்ஷியலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அப்படி மாத்திரப்ப தான் வந்து இப்போ நவராத்திரி வருது. அந்த நவராத்திரிக்கே வந்து எங்கள்கிட்ட வந்து புக் பண்ணியிருக்காங்க நிறைய டால்ஸுக்கு வந்து. எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தோம்னா அந்த கொரோனா டாலே கேட்டிருக்காங்க. பெண்கள் அணியும் சேலைகளுக்கு பொருத்தமான ஜாக்கெட்டுகளில் அலங்கார வேலைப்பாடுகளை செய்து தரும் மாணவி அக்ஷயா கூறுகையில், ஊரடங்கு காலகட்டத்தில் தையல் கடைகள் இல்லாத நிலையில் நிறைய வாடிக்கையாளர்கள் தன்னை நாடி வருவதாகவும் வேலையின் நேர்த்தியால் தொடர்ந்து அவர்கள் நிறைய ஆர்டர் கொடுப்பதாகவும் தெரிவித்தார். இந்த கொரோனா டைமில் வந்து நாங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்கை வந்து பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக வந்து டால் மேக்கிங், ஆரி ஒர்க்ஸ் அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரீஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்த நம்மளோட கேர்ள்ஸ், விமென்ஸ் எல்லாருமே இப்போ முக்கியமாக ப்ளவுசஸ்க்கும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நாங்கள் அதில் இன்னோவேட் பண்ணது தான் வந்து இந்த ஆரி அப்படிங்கிறது. இது வந்து கஸ்டமைஸாக குந்தன் ஒர்க், பீட் ஒர்க், அப்புறம் ஜரி ஒர்க் அந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக இந்த கொரோனா டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறனால ஆர்டர்ஸை வந்து ஈஸியாக என்னால் முடிச்சு கொடுக்க முடியுது. இந்த மாணவிகளுக்கு உதவியாக இருக்கும் மாணவர் செந்தில்குமரன் கூறுகையில், மாணவிகளால் சில இடங்களுக்கு நேரடியாக செல்ல இயலாத சூழலில் அவர்களுக்கு உறுதுணையாகவும் அவர்களின் கலைநயமிக்க வேலைகளிலும் தான் உதவுவதாகவும் தெரிவித்தார். சோதனைகளையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றி சாதனை படைப்பவர்களே புத்திசாலிகள்.